தனது கார் கணேசன் பயின்ற இல்லைன்னு காலவழியிலே சொல்றேன். 15 மில்லியன் ரூபாய்க்கு தனது காரை விற்க போகிறேன், தயவுசெய்து யாராவது வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? ஆமா, அது சரி இல்லைன்னு நான் அதுதான் சொல்லவில்லை. பிடியும், அதுதான் பிடியும். ஓகே, ஆனா இவங்க 70 லட்சம் ரூபாண்டில் வாதாடுறாங்க. நீங்கள் நீங்கள் போய், அவர் ஒரு வெப்சைட், அவர் இணையதளத்தை அறிமுகம் செய்திருக்கிறார், உங்களுக்கு நம்பிக்கை, ஓகே, எங்க போய் தேடுங்கள், யார் போறாங்க சொல்லுங்க. இல்ல, அந்த அந்த இணையதளத்துல இருந்துதான் நான் கதைக்கிறேன். சரி, எவ்வளவு சொல்றாங்க? அது அது பார்த்தீங்கன்னா 2019 ஆம் ஆண்டு 1 கோடியே 70 லட்சம் ரூபாய். சரி, அப்போ 1 கோடியே 70 லட்சத்தை அறிவித்து விடுங்கள், யார் வேண்டாம்னு சொன்னார். 2016 ஆம் ஆண்டு நீங்க சொல்லிவிடுங்கள், அர்ஜுனா ராமநாதன் தவறாக சொல்லிவிட்டார், 20 லட்சத்தை குறைத்து சொல்லிவிட்டார். எனவே இப்பொழுது 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் தயவு செய்து உறவுகளை வாங்கி விடுங்கள், முடிந்து விட்டது. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி உங்களது நிலைப்பாட்டுக்கே வந்து விடுகிறோம் அண்ணா. 1 கோடி அர்ஜுனா ராமநாதன் 150 1 கோடியே 50 லட்சம் என்று சொல்லிவிட்டார், அது தவறான விலை மதிப்பு. இப்பொழுது சந்தையிலே 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் செல்கிறது, தயவு செய்து இதற்கு யாராவது வாங்கி விடுங்கள், 2 கோடி கூட கொடுத்து விடுங்கள், யார் வேணாம். நான் என்னுடைய கதை உங்களுக்கு நீங்க உங்களுக்கு விளங்கவில்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களோட வாதத்தை புரிந்து கொண்டுதான் நாங்கள் பேசுகிறோம். நீங்க நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். இதுல என்ன இந்த பார்லிமெண்ட்டுக்கு என்ன போனது வந்து அரசியல் செய்யோ இல்லாட்டி கார் விற்க வேண்ட போனது என்ன ஐயா வந்து காட்சி பண்ணிக்கிறீங்க? நீங்க மக்களுக்கான சேவை செய்ய போன இடத்துல வந்து கார் விற்கிற கதையை காட்சி கொண்டிருக்கிறீங்க. நாங்களும் மக்களுக்கான தான் இதுல காட்சி கொண்டிருக்கிறோம் மொழிக்க, கார் விற்கிறது போன்ற பெட்டி எங்களுக்கு, அதை பெட்டி எங்களுக்கு தேவை இல்லையாண்ணா, சும்மா குழப்பாங்க. இதுக்குள்ள வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருந்தாங்க இருக்கிறோம் இன்று வரையும். சரி, நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன கோல் போட நிக்கிறீங்க நீங்கள் அண்ணா, கதைங்க நீங்க. ஹலோ, வணக்கம். மனிதன், ஒரு விஷயம் கலைக்கலாமா? வணக்கம், பேசுகிறேன். வணக்கம். என்னென்று சொன்னால், இந்த கணேசையா சொல்லியிருந்தார் அந்த பஸ் டிரைவருக்கு தமிழடியான் வீடியோ போட்டிருந்தது அர்ஜுனாவுக்கு போய் தலைப்புகளை எடுத்து பேசுங்க. தலைப்பு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் முதல் தலைவியாக அர்ச்சுனா ராமநாதன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். அது தலைப்புகள் நன்றி பேசுறேன்னா பேசுங்க, இல்ல நன்றி வணக்கம் சொல்லுவோம் ப்ளீஸ். நன்றி நன்றி நன்றி. புலிஸ் தயசு உறவுகளை மன்னித்து விடுங்கள், தலைப்பை விட்டு நாங்கள் போனால் இந்த தளத்துடைய விவாதம் வேறு திசையை மாறிவிடும். கடந்த காலங்களில் இதுதான் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, தயசு அதுக்கு நாங்கள் அனுமதி அளிப்பதில்லை. நீங்கள் அந்த பிரச்சனை சொன்னால் கூறிய நபருடன் தனிப்பட்டதிலே பேசிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் வந்து குழப்புவதற்காக இதை வைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவது சொன்னால் எங்களுடைய விவாதம் வேறாக இருக்கும், நாங்கள் அது நோக்கம் இல்லை. எங்களது மக்களுக்கு யார் சமூக சேவை செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம், இதுதான் எமது நிலைப்பாடு. எமது மக்களுக்கு எதிராக யார் வருகிறார்களோ அவருக்கு எதிராக நாங்கள் நிற்போம், இதுதான் நிலைப்பாடு. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற யார் வந்தாலும் அவருக்காக நிற்போம். இது பொதுத்தளம், இது அனைத்து கட்சிக்கும் ஆதரவான தளம். ஒரு கட்சி சார்பாக நாங்கள் பயணிக்கவில்லை. எந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எமது மக்களுக்கு என்ன செய்கிறாரோ அதனால் அவர் செய்கின்ற உடையத்தினால் மக்களுக்கு நன்மை கிடைப்பதாக இருந்தால் நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். இது பொதுத்தளம், பொது ஊடகம், பொது சமூக ஊடகம், எவ்வளவுதான் உங்களிடம் அதை நீங்கள் அதுக்கு சிறந்த முறையிலே அந்த பணியை ஆற்றுகிறீர்களா? தயவு செய்து பாருங்கள், பேசுங்கள். அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இல்லை அவருடைய ஊடக நபராக இருக்கலாம், அல்லது கட்சி சார்ந்தவர்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை கொண்டு திணிப்பதற்கு இங்கே உட்பட அதிகள், தயவு செய்து மன்னித்து விடுங்க. எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன செய்து விடலாம், சமூகத்துக்கு எவ்வாறான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தலாம், எங்களுடைய சமூகத்தில் எவ்வாறான குறைகள் இருக்கின்றன, அந்த குறைகளை நிற்பதற்கு எவ்வாறான நிறைவை நாங்கள் செய்ய வேண்டும், அதற்கு புலம்பு நிலத்தில் உள்ள மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இதுதான் எங்களின் நிலைப்பாடு, ஆசை வேண்டுது, அவ்வளவுதான். இதை பொதுத்தளம் இல்லைன்னு சொல்லவோ தயவு செய்து இங்கே நின்று கேட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள், தயவு செய்து எங்கள் வேறு இடத்துக்கு சென்று விடுங்கள். ஏன்னா உங்கள் நேரம் பொன்னானது, ஆகவே ஒரு தவறான தளத்தில் நின்று உங்களை நேரம் வீண் செய்வதை, அது உங்களை ஏமாற்றுவது போன்றது. உங்களை கருத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம், அவ்வளவுதான். மனசையா ஏதாவது பேசுறா? தேச உறவுகளை எழுந்து வாருங்கள். இந்த பாராளுமன்றத்துக்கு முதன் முதலாக எங்களுடைய வீரமகன் அர்ச்சுனா ராமநாதன் பயணம் செய்திருக்கிறார், ஒரு சில காணொலியில் வெளியிட்டிருக்கார், அது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? வாருங்கள், பேசுங்க பேசுங்க. மைந்தன், சென்னை மறக்கும் வேணும்னால் நீதி நியாயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேணும். நானும் முதல்ல கொஞ்சம் வழக்கிப்பேன், என்ன மாடி திறக்கும் வைப்பேன், அது முடிஞ்சு தூக்கம் எல்லாருக்கும் அந்த விதிமுறை என்றது எல்லாரும்
வணக்கம் டிவிஎஸ், வணக்கம் வாங்க. சாரிம்மா, இந்த எனக்கு அந்த சிக்னல் பிரச்சனை, இங்கே இப்போ ட்ராவல் பண்ணிக்கொண்டிருக்குறேன், அதில் இதாண்டுட்டு சிக்னல் இதாண்டு கீழாகி அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டு போச்சு. திரும்பி விரைவுக்கு தான் கேட்டேன். அதில் கலைச்சி ஒன்றுண்டாரு ஒருதர், அவர் வந்தப்பன் அந்த லோஜி அக்காவோட பிரச்சாரம் செய்தவர், ரெண்டு வீக்கெண்ட் சனி ஞாயிறு வெறும் அவர்கிட்ட வைஃபும் மேற்கொள்கிறோம். நீங்கள் உங்களது நேரலையில் 15 மில்லியன் ரூபாய், அதாவது 1,50,00,000 ரூபாய்க்கு அந்த வாகனத்தை விற்க போகிறேன், காரணம் எனக்கு இன்னொரு வாகனம் தரப்போகிறார், வேற காரணங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த காணொலிகள் சமூக ஊடகங்களே பரவி கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் எங்களுடைய எதிர்நோக்கம் பதிவிட்டதாக நினைவு பதிவு இருந்தால் போய் பாருங்க. அப்ப அது தொடர்பாக நீங்கள் பேசுங்க, அவ்வளவுதான். அவர் ஐயா அவர்கள் சொன்னார், டாக்டர் சொன்னார். என்ன தவறு இருக்க முடியும்? வீடு கட்டார், ஆமா வீடு கட்டிருக்கிறார். ஒரு சாரதிக்கு 10,000 இலங்கை ரூபியில பாராளுமன்றம் தருகிறது போதாது, 50,000 கொடுக்கணும் கேட்டாம கேட்டிருந்தார். எனக்கு வீடு இல்லை, யாராவது சாவு கட்சியில் வீடு இருந்தால் தாருங்க கேட்டுக்கிற, ஆமா கேட்டுக்கிற, அவ்வளவுதான். வீடு இருந்தால் கொடுத்து விடுங்க, யார் வேணாம் என்றால். பாவம் அந்த மனிதன் உங்களுக்கு தானே சேவையாட்ட வந்திருக்கிறார், ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்தால் என்ன தப்பு? விரும்பியவர்கள் கொடுத்து விடுங்க, விருப்பம் இல்லாத விட்டு விடுங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? இதுல என்ன குறை இருக்க முடியும்? அப்ப நான் முழுக்க கேட்கல, நான் திரும்பி எனக்கு சிக்னல் கிடைக்க எஸ்பி காச்சுன்றிருந்தார், ரக்கி விட்டுட்டார். இது தவறாக எது நடந்துட்டுதோ ஒன்று தான் நான் கேட்டேன். நான் எனக்கு தெரிய இல்லை, உங்களோட சேர்ந்து பயணிச்ச ஆக்கள். சரி, இதோ வேற சார், தயவுசெய்து உறவுகளை மேலே வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அர்ச்சுனா ராமன் அவர்கள் பயணம் செய்திருக்கின்றார், பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கின்றார். உங்களுடைய மீது அந்த கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து வாருங்கள். எதிர்க்கத்திருந்தாலும் வைக்கலாம், ஆனால் நாகரிகமான முறையிலே அதை வைக்கின்ற பொழுது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். அது தவறுகின்ற பட்சத்தில் தலைப்புகள் இருந்து மட்டும் பேசுங்கள். வணக்கம், வணக்கம் ஈழம், வணக்கம், வணக்கம் ஈழம், வணக்கம் ஈழம், ஓகே, வணக்கம், வணக்கம் டிவிஎஸ் அண்ணா, வணக்கம், வணக்கம் டிவிஎஸ், டிவிஎஸ் போன்ல நீங்க வரோட வணக்கம் மைந்தண்ணா. வணக்கம் ஐயா, வணக்கம் வாங்கும். வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, என்னன்னு சொன்னா உலகாலம் தான் எல்லாம் நடந்து எல்லாம் நடந்து வச்சு இண்டையில் இருந்து அர்ச்சனா வந்து பொது சொத்து மக்களுக்கானவர் என்று எப்படி என்று சொன்னால், நாங்கள் அவரடி மக்களுக்கான மக்களுக்கான வேலைகள் தான் அவரடி செய்ய போகிறார். அப்போ அதுக்காண்டி நாங்கள் இதில் வந்து அவரை பற்றி கதைக்கக்கூடாது அப்படி இப்படி என்று எல்லாரும் கண்ட அப்படி எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கோம். அப்படிலாம் நாங்கள் அவரை பற்றி நாங்கள் நல்லதும் கதைக்கலாம், அவர் கூடாத செய்தால் நாங்கள் கூடாததையும் கதைக்கலாம். இண்டையில் இருந்தவர் இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு கொண்டு போகிறதெல்லாம் நீ பாட்ட வேணும், ஏனென்றா அவர் எடுத்து உதாரணமாக இருக்கணும் எல்லா மக்களுக்கும். அப்போ நாங்கள் அவர் பொது சொத்து எம்பி என்றது மக்கள் பிரதிநிதி, அப்போ அவர் நீ மக்களுக்கானவர் தான், அவருக்கு அவர் தனக்கு தேவையானதுகள் அரசாங்கத்திட்டையும் கேட்பார், மக்கள்கிட்டையும் கேட்குறேன், விரும்பினாக்கள் செய்யலாம், விரும்பம் இல்லாதாக்கள் செய்யலாம். அதே மாதிரினா இதான் எந்த கருத்து. அவர் நீ பாராளுமன்றத்தில் போய் எங்களோட மக்களால் தெரிவு செய்த அனுப்பினாங்களுக்கு அவர் ஒழுங்கான முறையில் வேலை செய்தால் சரி, இந்த நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காம விட்டாலே காணும், தான் என்ற இது. ஓகே, நீங்கள் இறக்கி விடுங்க, மெட்டாக்களை எடுத்து கண்ணுங்கோ. ஓகே, நன்றி, நன்றி அண்ணா.
ஆமரவுகளை இன்று வாருங்கள். இன்று பேசுவதற்கான தலைப்பு பாராளுமன்றத்துக்கு முதன் முதலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சென்றிருக்கின்றார். இன்று முதன் முதலாக அவர் தனது பயணம் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாக வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக உங்களது கருத்துக்கள் எதுவாக இருக்கிறது என்பது தொடர்பாக எடுத்து வாருங்கள், பேசுங்கள். இது உங்களுக்கான தளம். மஞ்சம் விட்டு எழுந்து நெஞ்சத்தில் உள்ளதை பேச எழுந்து வாருங்கள். இது உங்களுக்கான தரம். விதிகளுக்கிலிருந்து மட்டும் பேசுங்கள். வணக்கம். என்ன பெயர்? மற்றவங்க பெயர் பதில். வணக்கம் அபியா. வணக்கம் அச்சு ஜெயக்குமார். வணக்கம். வணக்கம் அச்சு ஜெயக்குமார். வணக்கம். சரி, பேசாடி இறக்கி விடுங்க, ஓரளவுக்கு இடம் கொடுப்போம். ரைட். வணக்கம். வணக்கம் குலத்தின் நோர்மன். வணக்கம் குலத்தின் நோர்மன். வணக்கம். வணக்கம் அண்ணன். என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப கொஞ்சம் கதை கேட்க சொன்னீங்க, வீர மைந்தனை பற்றி கதைக்கிறோம். அந்த கதைங்க உண்டு. எனக்கு சந்தேகம், எந்த காலத்துல அவர் போராடினர்ன்றது ஒரு கொஞ்சம் டவுட். எங்கேயாவது ஏதாவது தவளை பாய்ச்சல் அப்படி இப்படி எங்கேயும் போனவரா? எந்த இதை இதை எந்த அடிப்படையில் வீர மைந்தன் சொல்றீங்க? 2009 இது வரைக்கும் இந்த மைந்தன் ஆட்சியில் வராத ஆக்கள் இல்லாட்டிக்கு இந்த 2009 இருந்து வெளியிடாத வெளிப்படாத ஆக்கள் எல்லாம் வீர மைந்தனே இல்லை. நீங்கள் வீர மைந்தனு களத்தில் போராடினவங்களை குறித்து சொல்லுங்க, மாவீரர்களை குறித்து சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ளலாம். வீர மைந்தனு அது சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். 2009 இதுவரையான காலப்பகுதியில் தமிழர் பகுதியில் நடந்த அடக்குமுறையில் அதனால் மருத்துவம் பேசுங்கள் சந்தர்ப்பம் இருக்கு. அதாவது 2009 இதுவரையான காலப்பகுதி 15 இடங்களுக்குள் இருந்த மருத்துவ மாவியர்களுக்கு எதிரான ஊழல்கள் மற்ற வேறு பல விடயங்கள் தொடர்பாக எடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான நபர் அவர். ஆகவே அந்த நபர் என்று பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார். மக்களுக்கு அளப்பரிய சேவைகளை செய்வதற்காக சென்று வந்திருக்கின்றார். இன்றைய அவர் பாராளுமன்றத்தில் பேசிய விடயம் தொடர்பாக, அங்கு சென்று வந்த பிற காணொலியில் பேசிய விடயங்கள் தொடர்பாக உங்களது கருத்து என்ன? அது தொடர்பாக உங்களிடம் ஏதாவது கருத்து இருக்கிறதா? இருந்தால் மட்டும் தயவுசெய்து எடுத்து வைங்கள். தலைப்புகள் இருந்தால் பேசுங்கள், அவ்வளவுதான். அது தொடர்பாக ஏதாவது கருத்து இருக்கிறதா உங்களுக்கு? நீங்கள் வந்து தனிநபர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு இங்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம். உங்களுடைய இந்த கருத்தானது தனிநபர் தாக்குதல், சரிதானே? தனிநபர் தாக்குதல் மேற்கொள்வதற்கு ஒருபோதும் இங்கு அனுமதி அளிக்காது. நாங்கள் தலைப்பு தொடர்பாக 2வது முறையும் உங்களும் சந்தர்ப்பம் தந்து கேட்டிருந்தோம். ஆகவே உங்களுக்குரிய நேரத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இங்கே தணிக்கை செய்யவில்லை. ஆகவே உங்களது நிகழ்ச்சி நிரல் வேறாக இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் இங்கு பேச வரவில்லை. அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். மக்கள் தான் அவரை பாராளுமன்றத்துக்கு அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். அவர் முதன் முதலாக பாராளுமன்றம் சென்று இன்று திரும்பி வருகின்ற பொழுது காணொலியில சில விடயங்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக உங்களது என்ன கருத்து என்ன என்பதுதான் விவாதம். அது தொடர்பாக எங்களை நீங்க தெரிவிங்க, அவ்வளவுதான். வணக்கம் கண்ணன். வணக்கம். வணக்கம் கண்ணன். மேல வந்த பேசுங்க. வணக்கம் கண்ணன். வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இருக்கிறீங்க? நல்லது. பாராளுமன்றம் போய் வந்தது எங்க சந்தோஷம், பெரிய சந்தோஷம் எனக்கு. நீங்கள் பேசுங்க, என்னத்தை பேசுகிறேன்னு தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, நான் அப்புறம் வரேன். ஓகே ஓகே. வேணி வேணு கேபி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஆமரவுகளை எழுந்து வாருங்கள். உங்களது என்ன கருத்துக்களை வையுங்கள். லஞ்சா ஊழல் மருத்துவ மாபியாவுக்கு எதிராக இந்த
போராடி மக்களுடைய பெரும்பாலான ஆதரவுடன் 27,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று இன்று பாராளுமன்றத்துக்கு சென்று மக்களுக்கு தன்னாலான அளப்பெறுகின்ற சாதனைகளையும் வரலாற்று பணிகளையும் செய்வேன் என சபதம் எடுத்த பாராளுமன்றம் சென்றிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று முதன் முதலாக பாராளுமன்றம் சென்று வந்த பின்னர் முதன் முதலாக சமூக ஊடகங்களுக்கு பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக அந்த காணொலியில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களது கருத்து என்ன? எடுத்து எழுந்து பாருங்கள், எழுந்து வந்து பேசுங்கள். வணக்கம் கோகிலா. வணக்கம். வணக்கம் கோகிலா. வணக்கம். வணக்கம். அந்த மீட்டில் எடுத்துட்டு பேசுங்க பிளீஸ். தயவு செய்து மேலே வருகின்ற உறவுகள் உடனடியாக இன்னொரு கலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மீட்டை அழுதி விடுங்கள், பின்னர் அதை எடுத்து விட்டு பேசுங்கள். இல்லை நான் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு மன்னித்து விடுங்கள். வணக்கம் கோகிலா. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 பேசலாம். வணக்கம். என்னென்று சொன்னால் அவர் பாராளுமன்றத்துக்கு போகும்போது அவர் சொன்னவர் தான் லைவ் போட்டு தான் போகணும்னு சொல்லி சொன்னவர். எல்லா பிரச்சாரத்துலேயுமே அவர் அது அது சொன்னபடியாக தான் அவர் அந்த லைவ் போட்டு காட்டினதுக்கு காரணம். அதை வந்து தப்பாக யாருமே புரிஞ்சு கொள்ளாதீங்க. நாங்களும் அவருட வீடியோ ஃபுல்லாகவே நான் பார்த்து கொண்டு தான் வரோம். ஒற்று வீடியோ கூட மிஸ் பண்ண இல்லை. அவர் அரசியல் இருக்கிறீங்க? இல்லை, நான் சவுதியில் இருக்கிறேன். ஓகே. நீங்கள் வாகனத்தில் போகின்ற பொழுது லைவ் செய்து கொண்டு சவுதியில் வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்லை இல்லை. அது வந்து என்னன்னு சொன்ன நான் முடிச்ச, நீங்கள் பேசுங்க, நான் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்திலே அவர் லைவ் போட்டது உடைக்கல. அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பாலிகங்கள் அவரை தொடர்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கான மக்களும் இது போன்று லைவ் செய்து கொண்டு ஓடினால் வீதி விபத்துக்கள் ஏற்படாதா? அதனால் உயிரிழப்புகள் ஏற்படாதா? அதனால் அவயவங்கள் இழப்பு காயங்கள் ஏற்படாதா? அதனால் மக்களுக்கு துயரங்கள் ஏற்படாதா? அப்படி ஒன்றும் ஏற்படாதான்னு சொன்னால் தயவு செய்து அதை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. அதில் ஒரு தீங்கு வராதுன்னு சொன்னால் தயவு செய்து ஏற்று விடுங்கள், அதை நீங்களும் செய்து விடுங்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளவுதான். அது அவர் அவர் அந்த அரசியல் செய்யும் போது பாராளுமன்ற உள்ளே செல்லும் போதும் நாம் வீடியோ லைவ் போடணும். அது அது வந்து அவர் அவர் கணக்கு கூட இல்லை. மற்றும்படி அவர் கணக்கு அவர் நின்று அந்த வீடியோ லைவ்ல போட இல்லையே. அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள மட்டும்தான் அந்த விடயத்தை அவர் எடுத்து போட்டிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு கருத்தொண்டு வைக்கிறேன். கணேசையாவை நீங்க இதுக்குள்ள கொண்டு விட்டு அவர் பேசின வார்த்தைக்கு தான் மற்ற அனைத்து நபர்களும் வந்து கருத்து வைத்தவர்கள். அவர் அவர் சொல்லும் போதே நீங்க அவரை தடுத்துருக்கலாம் தானே? ஏன்னா இப்ப அவரை தடுக்கல நீங்க. இப்ப அவர் சொன்ன பிறகு தான் சொல்லுங்க. விளங்குது. அவர் சொன்ன ஒரு வசனத்துக்காண்டி அவர் அதை பாதுகாக்க தெரியும். அவருக்கு தெரியாம இல்ல. அவர் அந்த சொன்ன வசனத்துக்கு அந்த லைவ் அதை எடுத்து போட்டு காட்டியிருக்கிறாரு. சரி, அவர் சொன்னது எல்லாமே அவர் பாராளுமன்றம் போகும்போது புலிக்கொடியை கொண்டு போகணுன்னு சொன்னதெல்லாம் அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை அவர் பயன்படுத்துவார். மற்றது வந்து இதில் இன்னொரு நபர் ஒன்று சொல்லியிருந்தவர் என்னன்னு சொன்னால் தப்பாரு நினைச்சு கொள்ளாதீங்க. அவர் வீர மைந்தன் என்று சொன்னால் களத்தில் நின்று போராடின மட்டும் வீர மைந்தன் இல்லை. எத்தனையோ ஆண்கள் பெண்கள் சகல பேருமே வீர மைந்தனாக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். சரி, அது அவர் கருத்து வச்சது தப்பு. நான் அதை தப்புன்னு நான் இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இல்லையாக்கா, நீங்கள் இப்போ என்னத்தை கருத்து வேறு வாடன்னு சொல்கிறீங்க? நில்லுங்க வார். என்ன இப்போ லைவ் போட்டு ஓடுறது சரியன்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா? இல்லை, சரி என்று சொல்ல வரையிலான்னா என்னென்று சொன்னால் அவர் அந்த அரசியல் செய்யும் போது பாராளுமன்றம் செல்லும் போது அந்த அதை மட்டும்தான் அவர் அந்த இதை அந்த வீடியோவில் ஒரு அது தப்பு தான். அவர் அந்த வீடியோ செய்யக்கூடாதுன்னு தப்பு தான். அவர் அதை வெளியில் வந்து செய்திருக்கலாம்.
இல்லம்மா நான் பாக்குறேன் இதுல என்ன வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதன்படி அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க நாங்கள் வெளிப்படவானு சொல்லுவோம். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமா ஆளுங்கட்சி சொல்றதே எதிர்கட்சி பண்ணுங்கப்பா யாரோ பின்னுக்கு காய்ச்சல் இருக்கு எஸ்பி இருக்கா பாருங்கப்பா ஆ ஆர்டிஓ பேக்ரவுண்ட்லேயும் நோய்ஸ் வந்து ஆ இங்க என்னண்டாம இந்த எதிர்கட்சி சொல்றத ஆளுங்கட்சி எதிர்க்கிறது ஆளுங்கட்சி சொல்றத எதிர்கட்சி எதிர்க்கிறன மாதிரி இந்த இப்ப என்ன எனக்கு நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தளம் ரெண்டா நிற்குது. ஒரு பகுதி சொல்றத மற்ற பகுதி எதிர்க்கிறது மற்ற பகுதி சொல்றத ஒரு பகுதி எதிர்க்கு. டாக்டர் கணேஷ் சொன்னது அதே பிழை இல்லை, நானும் தான் அதை சொன்னேன், நான் தான் முதல் சொன்னேன்னம்மா. இந்த லைவை இப்போ என்ன சொல்லுங்க அப்போ இனி டாக்டர் அர்ச்சனான்றவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் சரியோ, எத்தனையோ இளம் தலைமுறையால் அவர் அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணும். அவர் போடுற கண்ணாடியை போடத்துவாங்க சரி, அவர் போடுற ஷர்ட்டை போடத்துவாங்குவாங்க, அவர் டை கட்டுற மாதிரி கட்டத்துவாங்குவாங்க, அவர்கிட்ட டைம் கீப்பிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க, இன்றைக்கு டைமுக்கு நிற்கிறார். இது ஒரு நல்ல உதாரணம் மேனேஜ்மெண்ட்ல. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங், டைம் கீப்பிங் சரியோ, டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கீப்பிங். இதை இப்போ அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சமுதாயத்துக்கு விட்டுருக்கிறார். விளங்குதுதான் இப்போ இனி அர்ச்சனாவை பார்த்து தான் கெனவேர். அர்ச்சனா இஸ் ஐடியல் ஃபிகர்னா சரியோ, ஐகானிக் ஃபிகர் எங்கள்ட மக்கள் மத்தியில், அதில் தான் அவங்க செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க சரி. அப்போ அர்ச்சனா இப்படி செய்தோண்டு போனால் மற்றவையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குமென்றதை தான் நான் கருத்தாக வச்சேன். நான் அதே மாதிரி தான் டாக்டர் கணேஷும் வச்சவர் சரி. அடுத்தது என்னம்மா உங்கள்கிட்ட இது சொல்லுங்க, அடுத்த என்ன கருத்து பிரச்சனை, என்னத்தில் உங்களுக்கு மன வருத்தம் வந்தது, என்னத்துக்கு நீங்கள் இப்படி அப்செட்டாக கதைக்கிறீங்க? எங்களுக்கு கொதிப்பு நில தேவையில்லையம்மா, நாங்கள் எல்லோரும் உண்டாக பயணிப்போம், அமைதியாக கதைப்போம், ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட இதில் இதாண்டுவோம் சரியோ, எங்கள்கிட்ட கருத்துக்களை வெளியில் வைப்போம். நீங்கள் சொல்லுங்கள் வேறு மற்றது என்ன. இதோ ஒன்றுக்கு நான் விளக்கம் தந்துட்டேன், இந்த லைஃப் போடுறன்ற பிரச்சனைக்கு. மற்ற என்னத்துக்கு நீங்கள் அப்செட் ஆனீங்க? அம்மா இந்த கோவில அம்மாவுக்கு நான் ஒரு விளக்கம் தரேன் வாங்கோ. நானே இதில் வந்து கீழே எழுதி கொண்டு கிடாக்கிறேன்னு தான் சொல்கிறேன், நானே ஒத்துக்கொள்கிறேன். நான் அந்த கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், நான் கம்ப்ளீட்டாக நீங்கள் நான் வெளியில் போய் தப்பாக்காச்சேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு அவர் போட்ட அந்த உரையை பற்றி கேட்டிருந்தது, அந்த உரையும் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போனது வெளியில் வந்தது உள்ளடங்களாக, அந்த லைஃப் உள்ளடங்களாக தான் அந்த உரை. நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் என்றது சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற இடம், அந்த சட்ட உருவாக்கங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்காளிகள். இப்போ கிரீன்லாண்ட் என்ன சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் பாராளுமன்ற அர்ஜுனா மட்டும் சொல்லல, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு பின்னால் எத்தனையோ கணக்கான ஆதரவாளர்களும் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாகுகின்ற சமூகமும் இருக்குது. இலங்கையினுடைய சட்டத்தின்படி தொலைபேசி பாவிப்பது ஒரு செகண்டாக இருக்கட்டும், ஒரு நிமிஷமாக இருக்கட்டும், ஒரு மனத்தியாலமாக இருக்கட்டும், வாகனம் ஓட்டும்போது தொலைபேசி பாவிப்பது சட்ட விரோதம், அதை செய்யாதீர்கள் இனிமேல் என்று தான் சொல்கிறோம். நாங்கள் செஞ்சிட்டார் பிடிச்சி போடுறோன்னு சொல்லி ஒருத்தரும் வந்து சொல்லலைங்க, இனிமேல் செய்யாதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நீங்கள் மக்களுடைய பிறந்து இனிமேல் இதை செய்யாதீர்கள் தான் நாங்கள் சொல்ல வந்தோம். நான் வந்து சரி என்று சொன்னால் சரியாக நிற்பேன், பிழை என்று சொன்னால் பிழை அனுப்பேன். அர்ஜுனா ராமநாதன் இன்றைக்கு நடந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தால் அவர் செய்கிற நல்லதை நாங்கள் தூக்கி விடுவோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளையை அந்த லைவை வந்து சொல்லிக்கல, நான் சொன்னான் என்னென்ன இந்த மாதிரியான தப்பு நடக்கக்கூடாது, ஏனென்றால் ஒரு செகண்டுக்குள்ளே ஏதாவது நடந்து அந்த வீதியில் போகிறவர்களுக்கு ஏதாவது நடந்துட்டுனா நீங்கள் பொறுப்படுப்பீங்களா கோகிலா? நீங்கள் சவுதியில் அப்படி செய்யலாண்டா ஏன் இலங்கையில் அப்படி செய்யலாமென்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முற்றிலும் தப்பம்மா, எங்களுடைய மக்களும் மக்கள் தான், எங்களுடைய உயிரும் உயிர் தான். அடுத்தது டாக்டர் அந்த கணேசையா, அந்த டாக்டர் கார் வந்தையா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெறுமதி இப்போன்னு சொல்லி ஒரு கருத்து போய்கொண்டு இருக்குது. சரிதான் 1.5 லட்சம் 1 கோடி 150 லட்சம் 1 கோடி 150 லட்சம் 1 கோடி 150 லட்சம் ஆமாம் ஆமாம் இங்கே எல்லாம் இப்போ கோடி தான் சரியோ, 1 கோடி 50 லட்சம் போயிட்டு
1,50,000 எஸ் கொஞ்சம் கூடித்தான் இருக்கு. 2009 2019 வேணா இப்ப அந்த இறக்குமதி இல்லாததுல கார் கொஞ்சம் பூஸ்டாத்தான் இருக்குது. ₹20,000 ஆனா சிறிலங்காவில வாகனத்தை வாங்கி கூட பரிசம் விலை ஏறுது. அது என்ன நல்ல ஒரு தலைப்பு இதை பேசி பேசுவோம். ஜனவரிக்கு இறக்க போகிறாங்க, அதுக்கிடையில் விற்க வலிக்க ஜனவரிக்கு இறங்கினா வாகனங்கள பெறுமதிகளில் வித்தியாசம் வரும். விளங்கு தாங்க புது வாகனங்கள் இறக்க வலிக்கிட்டால் அது அவர் அவர் அவருக்கு தேவையான காசு அவர் அது அவர்கிட்ட சொந்த காசு அவர் சொந்தத்தில் தான் உழைக்க வேணுனது லீஸ் கட்டினவர் இன்னும் 72 லட்சமோ 70 லட்சமோ இன்னும் லீஸ் நிற்குதாண்டு இந்த தளத்தில் இருக்கா சொன்ன மாதிரியான ஞாபகம் இருக்குது. இந்த தளமும் இன்னும் வீடியோக்கள்லையும் இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். சரி, அவர் அதை விற்கிறார், விட்டு போட்டு வீடு கட்டுறார், அது அவரை பொறுத்தது. இதில் அதுக்கு நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன வாகனம் விற்க போகிறார், அவர் அது ஒவ்வொரு இதுகளை போட்டு கொடுக்காதேங்க. எடுக்கிறோம் எடுக்க விரும்பினா எடுக்கட்டும், எடுக்க விரும்ப இப்படி எடுக்கும். கணக்கெல்லாம் வந்து அவதூறாக தான் காட்டி வந்துருக்கார், மாற்றுறது தான் கொண்டு வந்துருக்காரு, மற்றாக்களையும் பயணிக்க போகிறார் இல்லை. ஐயா வணக்கம். அவர் அந்த அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு நிமிஷம் வாகனத்தை ஓடிக்கொண்டு போறாரு. அங்க அங்க அதுக்கு ஒரு வாகன நெரிசலையும் காணல, ஒரு மக்களையும் காணல, ஒரு சரத்தையும் காணல பாராளுமன்றத்துக்கு. அப்ப அவர்கிட்ட சிந்தனை வச்சுதாரு எங்கேயும் ஆக்சிடென்ட் நடக்கும். அப்படியே ரெண்டாவது இல்ல, அவர் நேரில போட்டு கொண்டு போறீங்க. ஒரு நிமிஷம் முதலே பதிவு செய்துட்டு பாராளுமன்றம் போய் முடிஞ்சு வந்து அந்த ஒளிப்பதிவு அந்த இதை வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்ப இதோட சின்ன பாயிண்ட், இதுக்கு நாங்கள் விதாண்டா வாதங்கள் கதைச்சு கொஞ்சம் கொஞ்சம் அது லைவ் இல்லை என்று சொன்னால அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த வேலை செஞ்சோண்ட ஆக்களோட எல்லாம் எப்படி அதுக்கு அந்த போன் எல்லாம் திருப்பி பயணம் போகல பாருங்க. அங்க ஒரு சனத்தையும் காண இல்லை. நீங்க பயணம் இருக்கு இல்லைன்றது தேவையில்லை ஐயா. இங்க நீங்க வாகனம் உடைக்கல மொபைல் போனை கையில பிடிச்சு கொண்டு வீடியோ எடுத்து ஓடலாமா? அதைத்தான் நான் சொல்றேன். அந்த அந்த ஒளிப்பதிவு வந்து நேரலையில பதிவு செய்யப்பட்டதா இல்லையா? நேரலையோ இல்லையோ நீங்க தொலைபேசியை பாவிக்க வேண்டாம் தான் சட்டம் இருக்குது. வாகனம் உடைக்கல அதை ஒத்துக்கொள்றேன். நான் அந்த புள்ள சரியா செஞ்சானண்டால் ஐயா, நான் தான் முதலால் அவனை ஆதரிக்கிறாளா இருப்பேன். இனிமேல் தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்ற இந்த மன்னிக்கோனும் இந்த தமிழ் டைகர் சொல்றவர் வந்து சொல்றாரு, நான் அவதூறு பேசுறேன். தயவு செய்த அவரை மேல் எடுங்கப்பன். இவர் இந்த இடங்களில் போய் எல்லாம் என்ன பற்றி பேசுகிற அவதூறு நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கேன். அவர் நல்ல ஆளுண்டா வந்து மேலே கதைக்க சொல்லுங்க ப்ளீஸ். தேவையில்லாத ஒரு வெறுப்பு நிலை இந்த தளத்தில் உருவாத எண்ணங்கள்
கடைசியா சொன்னது என்னன்னா நீங்கள் லைவ் டிரைவிங் டைம்ல போன் யூஸ் பண்ணது புள்ள நாங்கள் கார் ஓடிக்கொண்டிருக்க ரெக்கார்ட் பண்றதோ அல்லது போன் கதைக்கிறதோ லைவ் ஆப் போடுறதோ மூன்றும் புலதான், கதைக்கிறதும் புல, ரெக்கார்ட் பண்றதும் புல, லைவ் போடுறதும் புல, சரி ஃபுல் ஸ்டாப். அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கப்பா. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வச்சு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில இருக்கிற அந்த உறவுகளை பகைக்காதீங்க. சரியோ, இங்க நாங்கள் ஆய்வு பண்ண வழிக்கிட்டா விதாண்டா வாதங்களும் இதுல வரும். சரிதானே, ரெக்கார்ட் பண்றீங்களோ லைவ் போடுறீங்களோ கதைக்கிறீங்களோ மூணும் போல. சரி, இப்ப டாக்டர் தலைவலியான ஆக்கள் மக்களை வழி நடத்த வேண்டியவை, அவர் கவனமா இருக்கணும்ன்றத நாங்கள் சொல்றோமே தவிர, அவர் செய்தது குற்றம், அவர் என்ன நீதிமன்றத்துக்கு கூப்பிடுங்கோ நாங்கள் விசாரிக்கணும் கொள்ளோம் அப்படி ஒன்றும் சொல்லலையே, கவனமா இருங்கோன்னு தான் சொல்றோம். இதே மாதிரி நாங்கள் டாக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இல்லை அரசியல்வாதிகளையும் அவைன்ற குறையல் நிறையல கொண்டு வந்து இந்த தளத்துல விவாதிக்கணும்னு நான் மைந்தன கேட்டுக்கொள்ளுறேன். இப்ப டாக்டரை மட்டும் நாங்கள் வச்சு கதைச்சோம்னு சொன்னால் இதில் வர்றவே ஜோசிப்பினம் இவங்கள் டாக்டரை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. உண்மையாக நீங்கள் நடுநிலைமையாக நிற்கணுமென்னு சொன்னால் எல்லா அரசியல்வாதியும் என்பிபி வேட்பாளர் இதே எல்லா எல்லா அரசியல்வாதியும் இப்படி பாராளுமன்றத்துக்கு போய் லைவ் போட்டு கொண்டு போகலையா? உண்டு இல்லையாப்பா, அவங்க கொஞ்சம் மொக்கம், சாரி அவங்களுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி நாலேஜ் இல்லையா? அப்போ இந்த அளவு கொஞ்சம் கூடிட்டுது, அவ்வளோதான் பிரச்சனை, அவ்வளோங்குதான் அதான் இருக்க பிரச்சனை. இவருக்கு அந்த இந்த போனுகள் ரெக்கார்டிங்கள் நீங்க சொல்றீங்களா ஐயா? 224 பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக அறிவில்லாதவர்கள், அதுல அர்ஜுனா மட்டும்தான் மேன்மையானவர் அப்படி என்று சொல்ல வரீங்களா? அதுல வந்து ஐயா அவர் சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் ஐயா, அவர் சொல்றாரு பேச்சு திறன் இருக்கும். உமா கொண்டே விட்டா நீ பேச்சாலேயே மனுஷரை வெண்டு போடுவீங்க ஐயா, பாராளுமன்றத்தை குவாய்ட் ஆகி போடுவீங்க. சரி, அர்ஜுனா ஐயா சொல்றாரு ஐயா, தலைவர் மேதவுக்கும் மாவீரர்களுக்கும் தான் இத சொல்றார். அங்க போர்னால பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கடை பேர் இருக்கணும், அங்க வீணம் உடைஞ்சு கனவு இருக்கணும், தாய இழந்த தகப்பன இழந்த பிள்ளைகள் இந்த கனாதரை பற்றி இருக்கணும், அவைகளுக்கு ஏதாவது செய்வது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா இதுவரை? இல்லை இல்லை, அது பதவி வெண்டோடனே முதல் திட்டமாக அர்ஜுனா அதை தான் அறிவிச்சிருக்கு. அதில் நான் அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அர்ஜுனா சொல்லியிருக்கு, நான் பாராளுமன்றம் போனோன்னு செய்ய போகிற முதல் வேலை வந்து இந்த மாற்றுத்திறனாளி போராளிகளுக்கும் அந்த கண் பார்வை இழந்தவர்களுக்குமான வேலை திட்டமாக இருக்கும்ன்றது தான் அர்ஜுனா அறிவிச்சிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் விடாமல் இல்லை ஐயா, அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை எதிர்க்க மாட்டேன். அது உண்மை. மற்றது ஜேடிஎல் ஜேடிஎல் நீங்கள் கேட்டகளுக்கு நான் ஆன்சரை சொல்லிடுறேன். ரெண்டு சந்தர்ப்பங்களில், ஒன்று அர்ஜுனா மோட்டர் பைக் ஹெல்மெட் போடாமல் ஓடின போதும் நான் இந்த தளத்தில் வந்து சொன்னான். அதுக்கு வன்னிமயந்தனம் ஆதாரம், ஹெல்மெட் அது எது ஒரு பிள்ளையான உதாரணமாக போயிடுமன்றதை சொன்னான். அதே நேரத்தில் அர்ஜுனா மட்டும் என்னோடய டார்கெட் இல்லை, நாங்கள் அனுப்பின நேரம் தம்பி ஐயா வந்து ஃபோன் மோட்டர் பைக்கில் லைவாக போட்டுட்டு போகிறதுக்கில் நான் உடனே மைந்தனை கடிச்சு சொன்னான். ஆரண்டான் ஒரு ஆள் தம்பி ஐயா தொடர்பு ஒன்று சொல்லுங்கள், மோட்டர் சைக்கிள் உடைக்கல இடவில் லைவ் போட வேண்டாம், அவற்றை உயிருக்கு ஆபத்து மற்றவைக்கும் ஆபத்து, அதை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் நியாயமாக தான் நடப்பேன் ஐயா. ஒரு நாளும் ஒருத்தருக்காக வசவாடுற விளையாட்டு நின்ற கிடையாது. அண்ணா அண்ணாக்கா அண்ணா, டாக்டர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு மன்னார் போகிறோம் அண்ணா எல்லாருமே, இந்த சிசு கூல சம்பந்தமா ஆதாரம் தேடி கொண்டிருக்கோம். தயவு செய்து இதுக்கு வருகின்றவர்கள் தலைப்பு தொடர்பாக மட்டும் பேசுங்கள், ஏனைய விடயங்களை விளம்பரப்படுத்துவதற்கோ அது தொடர்பாக பேசாதீங்க. தயவு செய்து வருகின்ற தலைப்புகளை மட்டும் பேசுங்கள். இன்றைய தலைப்பு அர்ஜுனா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு போய் வந்திருக்கார், அது தொடர்பாக அவர் வெளியிட்ட அந்த தகவல் தொடர்பாக உங்களது கருத்து என்ன?
உங்களது நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அதுதான். அதை விடுத்த தலைப்புகளில் யாராவது புரிஞ்சுங்களா, தயவு செய்து இனி உங்களுக்கு நேரம் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அதை புரிஞ்சோன்னா சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல நான் என்னன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கு சந்தோஷப்படுறேன். என்னன்னா எனக்கு பார்லிமெண்ட் இது வரைக்கும் தெரியாது, இப்படிதான் உள்ளுக்கு ரோட் இருக்குண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் கார் பார்க்கிங் இப்படி இருக்குன்னு எனக்கு இன்னே தான் தெரியும். பக்கத்துல நம்முடைய ஆறலாம் இருக்குன்னு தான் தெரியும். பார்க்க சந்தோஷமா இருந்தது. அப்படி தொடர்ந்து லைஃப் போடணும்னு எனக்கு விருப்பம். பட் ஆனா சட்ட விதி இப்படி கிடைச்சுன்னா அதை நான் அதை ஏற்க இல்லை. அதை எனக்கு பார்க்க ஆசைப்படுறேன். நான் பார்க்க ஆசைப்படுறேன். உள்ளுக்கு அந்த சாப்பிட்றதுல எடுத்துக்கா இன்னும் இன்னும் சூப்பரா இருக்கும். அவ போட்டு அந்த மாதிரி இருக்கும். அர்ஜுனா ராமநாதன் ஒரு டிரைவரை வச்சுக்கொண்டு அவர் முன்னுக்கு இருந்து லைவ் போட்டாருன்னா அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த மக்களுக்கும் பாராளுமன்றம் சம்பந்தமான சொல்லுவேன். நீங்க பேஸ்புக்லயோ இதுல போய் பாக்க லைவ் அதுல மேல காட்டும். அர்ச்சனாண்டால் அது அடிப்படை சாதாரண மக்களையும் அந்த பாராளுமன்றம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாத மக்களும் இருக்கணும். ஐரோப்பா உள்ள கனடா அமெரிக்காவில அவன் மோட்டர் சைக்கிள் கார்ல எல்லாம் போட்டு மோட்டர் சைக்கிள் போறாங்கல்ல. இங்கேயும் அது புள்ளதான் புடிச்சாதான். ஆனா இங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கொண்டா இருக்கு. இப்ப நாங்கள உடக்கே முடிறோம் இல்லையே. சீட்டுக்கு அர்ச்சனா ராமநாதன் லைஃப் போறதுக்குள்ள என்ன அப்படின்னா அந்த ஊபர் ஜஸ்ட் சீட்.